ரெட் அலர்ட் மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் முக்கிய உத்தரவு. தமிழகம் முழுவதும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நாளை அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அவர் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் அனைவரும் கரை திரும்பி விட்டார்களா என மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கனமழை காலங்களில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வீடுகளில் பத்திரமாக இருக்குமாறு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்த வேண்டும் எனவும், டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க உள்ளாட்சித்துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து செயலாற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். 1272 மாநில பேரிடர் மீட்பு படையினர், காவல்துறை மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். 70% கூடுதலாக நிரம்பியுள்ள நீர்நிலைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர், மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட ஆட்சியர்கள் தனி கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் மாவட்ட கட்டுப்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை முதலமைச்சர் பழனிசாமி பிறப்பித்துள்ளார்.